இன்னைக்கு ஏகாதசி. அதுக்கு சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறது வந்து கோவில் புளியோதரை, இது வந்து மசால் வடை. இதுதான் சாமிக்கு இது பண்ணுறோம். பார்க்குறவங்க இது செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புளியோதரை ரெசிப்பியும் மசால் வடை ரெசிப்பியும் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், தேவைப்பட்டவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சாமி கும்பிட்ற வேலை இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கலை. இது வந்து புளி சாதமும் மசால் வடையும். இந்த ரெசிப்பியோட பொடி வந்து என்ன பண்ணேன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது வந்து அப்படியே டேஸ்ட் வந்து கோயில் புளியோதரை மாதிரி இது இருக்கும். அதை நீங்கள் வந்து அந்த சாதாரணமாக புளி காய்ச்சல் வந்து எல்லாருக்கும் பண்ண தெரியும். இந்த பொடி மட்டும் நான் திருப்பி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் செய்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பெருமாளுக்கு இன்றைக்கி ஸ்வீட் வந்து டுட்டி ஃப்ரூட்டி கேசரி பண்ணியிருக்கேன். இது சாமி கும்பிட்ற வேலை இருந்ததுனால நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல, இந்த ஒரு நாள் எடுத்து போடுறேன். இது வந்து இருங்க, சேஃபாக இருங்க. எல்லாருக்கும் என்னுடைய வியூவர்ஸு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.